ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரியவா தொண்டே மகேசன் தொண்டுன்னு தன்னோட வாழ்க்கையை மகாபெரியவா தொண்டுக்காகவே அர்ப்பணித்த ஒரு பக்தர் இருந்தார். வயசான அம்மா, மனைவி, திருமணமாகாத ஒரு பெண், இதுதான் அவரோட குடும்பம். அவர் சின்ன சின்ன வேலைகள் செய்வார். அதில் கிடைக்கிற சொற்ப பணத்தில் தான் குடும்பம் நடத்தின்னு இருந்தார். ரெண்டு மூணு நாள் குடும்பம் நடத்துறதுக்கு தேவையான பணம் கிடைச்சிட்டா போகிறோம், அதை வீட்டில் கொடுத்துட்டு கால்நடையாகவே மடத்துக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் அவருக்கு வீட்டு ஞாபகம் கூட வராது. அவருக்கு கிடைச்ச சொற்ப பணத்தில் குடும்பம் நடத்துறதுக்கே கஷ்டப்பட்டு இருந்த அவரால் பொண்ணோட கல்யாணத்தை பற்றி நினச்சி கூட பார்க்க முடியல. ஒரு நாள் பொண்ணோட கல்யாண விஷயமா அவருக்கும் அவரோட மனைவிக்கும் வாக்குவாதம் வந்தது. நானும் எத்தனை நாளாக சொல்லிட்டுருக்கேன், நம்ம பொண்ணுக்கு கல்யாண வயசாயிடுத்து, இன்னும் நாளை தள்ளி போட்டுட்டே போனால் என்ன அர்த்தம், நீங்கள் என்ன பண்ணுவேளோ எனக்கு தெரியாது, யாரை கேட்பீங்களோ அதுவும் எனக்கு தெரியாது, எப்படியாவது ஒரு 5-6000 ரூபாய் ஏற்பாடு பண்ணிட்டா இவளுக்கு நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணிடலாம், அதனால் பொண்ணு கல்யாணத்துக்கு பணத்தோடு வாங்க அப்படின்னு சொல்லிட்டா மனைவி. இவ்வளவு பணத்தை யாசகமாவோ இல்லை கடனாவோ கேட்குற அளவுக்கு எனக்கு யாரையுமே தெரியாதேங்கிற மனசு வருத்தத்தோடு காஞ்சி மடத்துக்கு வந்துட்டார். வழக்கம் போல் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். ஆனாலும் மனசுக்குள்ள அவருக்கு ஒரு போராட்டமே நடந்துருந்தது. அதுக்கு காரணம் அவர் மனைவி சொன்ன அந்த சில வார்த்தைகள் அவரை ரொம்பவே காயப்படுத்தி இருந்தது. அன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு ராத்திரி மடத்தில் ஒரு மூலையில் தூங்கிட்டு இருந்தவருக்கு திரும்ப திரும்ப மனைவி கோபமாக சொன்ன இந்த வார்த்தைகள் கேட்டுட்டே இருந்தது. நான் ஏதோ கூலி வேலை செஞ்சு குடும்பத்தை நடத்தின் இருக்கேன், எனக்கு பெரியவாளை தவிர யாரையுமே தெரியாது, நான் யாரை போய் கேட்க முடியும், என் பொண்ணு தலையில் என்ன எழுதியிருக்கோ அதை நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு தூங்கிட்டார். மறுநாள் பெரியவா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக வந்து உட்கார்ந்தார். தன் பக்கத்தில் நின்றுருந்தவர்கிட்ட ஒரு மூங்கில் தட்டில் வெத்தலை பாக்கோட 1 ரூபாய் வச்சு எடுத்துட்டு வானார். தொண்டர் கொண்டு வந்த மூங்கில் தட்டை பக்கத்தில் வைக்க சொன்னார். அதுக்கப்புறம் அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. வழக்கம் போல் பக்தர்கள் வரிசையில் வந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டே இருந்தா. அதில் சில பக்தர்கள் பெரியவா வெத்தலை பாக்கோட 1 ரூபாய் நாணயம் வச்சிருந்த மூங்கில் தட்டில் அவளால் முடிஞ்ச காணிக்கையை வச்சுட்டு போனான். எல்லாரும் போனதுக்கப்புறம் பெரியவா வருத்தத்தோடு இருந்த இந்த பக்தரை கூப்பிட்டார். இதோ இந்த தட்டில் இருக்கிற எல்லாமே உனக்கு தான், எடுத்துட்டு போய் பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியாக நடத்து, பொண்ணு கல்யாணத்துக்கு நீ கேட்ட தொகை அதில் சரியா இருக்கான்னு எண்ணி பார்த்துக்கோ அப்படின்னார். பொண்ணு கல்யாணத்தை பற்றி நாம் பெரியவா கிட்ட எதுவுமே சொல்லலையே அப்படின்னு குழம்பின அவர்கிட்ட, என்ன புரியலையா, நேற்றுக்கு நீ மனசு பாரத்தோடு தூங்கிட்ட, உன் பொண்ணு கல்யாணத்துக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும்னு நான் கேட்டப்போ 1000 ரூபாயும் வேஷ்டி கூரப்படவை திருமாங்கல்யம் இருந்தால் போரும்னு சொன்னியே, மறந்துட்டியா அப்படின்னு புன்னகையோடு கேட்டார். அப்போதான் ராத்திரி தவிப்போடு தூங்கினப்போ யாரோ, ஏன் இப்படி தவிக்கிற, உன் பிரச்சனையை தீர்க்க நான் இருக்கேன் அப்படின்னு ஆறுதலாக பேசினது ஞாபகத்துக்கு வந்தது. அப்போதான் அது மகானோட குரல்னு புரிஞ்சு சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். மகானோட உத்தரவுப்படி அந்த மூங்கில் தட்டில் இருந்த பணத்தை எண்ணி பார்த்தார். அதில் சரியாக 1000 ரூபாய் இருந்தது. ஒரு பட்டு வேஷ்டி, கூரப்படவை, திருமாங்கல்யம் எல்லாமே இருந்தது. நீ கேட்டதோட 1 ரூபாய் சேர்த்து கொடுத்துருக்கேன், தாம்பூலத்தோடு சேர்த்து எடுத்துக்கோன்னார். அப்போதான் 1 ரூபாய் காசை மூங்கில் தட்டில் வச்சு பெரியவா நடத்தின திருவிளையாடல எல்லாரும் புரிஞ்சுட்டா. தன்னை நம்பின யாரையும் பெரியவா கைவிட்டதே இல்லை. அதனால் நம்ம பிரச்சனையை பற்றியே நினச்சிட்டு கவலைப்பட்டு இருக்காம கடவுளுக்கு தொண்டு செஞ்சுட்டு இருந்தா, நம்ம பிரச்சனையை தன்னோட பிரச்சனையாக நினச்சி கடவுள் தீர்த்து வைப்பார். ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கரை.